நடந்த சம்பவம் தொடர்பாக பொருளாளர் மீது கொடுக்கப்பட்டிருக்காங்க. கொடுங்க என்ன புகார் கொடுத்துட்டாங்க. இரவு சிறிய அசம்பாவிதம் சம்பந்தமாக மாவட்ட தலைவர்கள் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். ஒழுங்கு நடவடிக்கை குழு வருகிற 24ஆம் தேதி கூடி அதை பற்றி விசாரிப்பதற்காக உரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நாங்கள் யாரை விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவர்களை எங்கள் கட்சியை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களிடம் விவரம் கேட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம். இப்பொழுது எந்த விதமான பதட்டமும் சத்தியமூர்த்தி பவனில் கிடையாது. எல்லோரும் எல்லா தலைவர்களும் இணைந்து செயல்படுவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சுமூகமாக இருக்கிறோம். எந்த விதமான பிரச்சனையும் சத்தியமூர்த்தி பவனிலும் தமிழக காங்கிரசிலும் கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டேன். ஏன் நீங்க கோஷ்டி பூசல்னு சொல்றீங்க? ஏன் அதே சமயத்தில் வளர்ச்சி அடைகிற ஒரு கட்சியினுடைய ஏற்படக்கூடிய பிரச்சனை அவ்வளவுதான். என்ன கோஷ்டி பூசல்? கோஷ்டியாவது பூசலாவது? எங்களுக்கு அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இவர் இப்ப புதுசா மல்லிகார்ஜுன கார்கே, இதுதான் எங்களுக்கு தலைவர். வேற எந்த குரூப்பும் இங்க இருக்க முடியாது. அதான் உண்மை. என்னங்க என்னுடைய காலகட்டத்தில் இல்ல, ஒரு பிரச்சனையும் நடக்கலையே. இது என்னங்க? ஒரு எனக்கு ஏன் வட்டார தலைவர் கொடுக்கல? எனக்கு வட்டார தலைவர் ஏன் கொடுக்கல? கொடுங்க அப்படின்னு கேக்குறா. இதுல என்ன கோஷி? அடிதடி நடந்து அடிதடி நடந்து செங்கிறிய. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சென்னையில எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? கிடையாது. என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். நீங்க கேக்குறது நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். அப்புறம் திருப்பிட்டு கேட்டீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றது? ரைட், ஓகே. 24ஆம் தேதி 10 மணிக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் நடக்கும். தேங்க்யூ.